ஹரே கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரகலாதரின் கதை பார்க்க போறோம். முன்னாடி பிரேயர்ஸ் படிச்சிருவோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயம் உதீரயே. நஷ்ட பிராயேஷ்வ பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகீ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமக. நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. பரமபுருஷர் அனைவருக்கும் சமமானவர். ஸோ நம்ம பார்க்குற மாதிரி பாகவதத்தில் வந்து சுகதேவ கோஸ்வாமி வியாசரோட பிள்ளை பர்ஷித் மகராஜ் அர்ஜுனோட பேரன் அவருக்கு தான் வந்து பாகவதம் சொல்லிட்டு இருக்க. ஸோ பர்ஷித் மகராஜ் வினவினார், பிராமணரே பரமபுருஷராகிய ஸ்ரீ விஷ்ணு அனைவருக்கும் நலம் விரும்பி என்ற முறையில் எல்லோரிடமும் சமமானவர் மிகவும் பிரியமுள்ளவர். அப்படி இருக்க அவர் எவ்வாறு ஒரு சாதாரண மனிதனை போல் இந்திரனிடம் பாரபட்சம் கொண்டு இந்திரனின் எதிரிகளை கொன்றார்? சோ பிரகலாதோட கதை பார்க்க போறோம். பிரகலாதோட அப்பா வந்து இரண்யகசிப்பு. இரண்யகசிப்பு அசுரர், தேவர்களுக்கெல்லாம் எதிரி. சோ பகவான் ஏன் வந்து அது மாதிரி பாரபட்சமா இருந்தார்? பகவான் எல்லாருக்கும் சமமானவர் தானே. அப்ப வந்து ஒருத்தரை வந்து கொல்றாரு, ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு, ஏன் அப்படின்னு கேக்குறாரு. பாரபட்சமா ஏன் இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தெரியறதே அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி தெளிவை கேட்டுக்கிறேன். கட்டறிந்த பிராமணரே, நாராயணர் பாரபட்சம் உடையவரா இல்லையா என்பது பெரும் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாகி உள்ளது. நாராயணர் எப்பொழுதும் பாரபட்சமின்றி அனைவரிடமும் சமமாக நடந்து கொள்பவர் என்ற தகுந்த ஆதாரத்தை காட்டி என் சந்தேகத்தை போக்கருள வேண்டுகிறேன். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாருக்கிட்டையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து தூய பக்தர்கள்ட்டையும் தெரிஞ்சுக்கணும், நல்ல முனிவர்கள் ரிஷிகள்ட்டையும் தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன சொல்லிருக்காங்களோ அதுதான் ஆன்மீகம். ஸோ இங்க வந்து யார் கேட்கிறார்? வியாசர். தெரியும், எல்லாருக்கும் தெரியும் வியாசர் தான். வியாசர் இல்லைன்னா நமக்கு வேதமே கிடையாது. ஸோ அந்த வேத வியாசோட பிள்ளை வந்து சுகதேவ கோஸ்வாமி, சுக பிரம்ம ரிஷின்னு சொல்லுவாங்க. முகம் வந்து கிளி, அவர் ஒரு கிளி. அவர் ஆக்சுவலா கிளிதான் வந்து ராதை, ஸ்ரீமதி ராதாராணியோட கிளிதான் வந்து சுகதேவ கோஸ்வாமி அவர். ஸோ அவருடைய அவரை குருவா ஏற்றுண்டு அவர்கிட்ட வந்து கேள்வி எல்லாம் கேட்கிறார் பர்ஷித் மகராஜ். பர்ஷித் மகராஜும் பெரிய பக்தர் தான், அவருக்கு பெருசா சந்தேகம் எல்லாம் கிடையாது. பட் நம்மள மாதிரி பாமர சாமானிய மக்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்கிறார். ஸ்ரீமத் பாகவதம் 7வது காண்டம் 1வது அத்தியாயம் 30வது ஸ்லோகம். காமா த்வேஷோத் பயா ஸ்னேகாத் யதா பக்தேஸ்வரே மனக ஆவேஷ்ய தத் அகம் ஹித்வா தத்கதிம் கதா. பலர் மிகுந்த கவனத்துடன் கிருஷ்ணரை பற்றி நினைத்து பாவ செயல்களை விட்டதாலேயே முக்தி அடைந்துள்ளனர். இந்த கவனம் காம இச்சைகளாலோ, பகை உணர்ச்சியாலோ, பயத்தாலோ, அன்பினாலோ அல்லது பக்தி தொண்டினாலோ ஏற்படத்தாக இருக்கக்கூடும். கிருஷ்ணர் மீது மனதை செலுத்துவதாலேயே எப்படி ஒருவன் அவரது கருணையை பெறுகிறான் என்பதை இப்பொழுது நான் விளக்குகிறேன் அப்படிங்கிற. ஸோ கிருஷ்ணரை வந்து பல விதமா நினைச்சுக்கலாம். கிருஷ்ணரை காதலா நினைக்கலாம், எதிரியா நினைக்கலாம், பயம் பயத்தோடு நினைக்கலாம். கம்சன் பயந்துனே இருந்தார், கிருஷ்ணன் எப்போ வந்து கொல்ல போறாருன்னு பயந்துனே இருந்தார். ஸோ இந்த மாதிரி எப்படி நினைச்சாலும் சரி, ஆனா பகவான் நினைச்சாக்க வந்து வீணா போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்ற. ராஜசூய யாகம் நடந்த போது நாரதமுனி மற்றும் யுத்திஷ்டர் மகாராஜாவுக்கு இடையில் நடந்த உரையாடல்களை பற்றி மன்னர் பரிசுத்துக்கு விவரிக்கிறார் சுகதேவ கோஸ்வாமி. ஸோ சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றார்? நடந்த விஷயத்த சொல்றார். ராஜசூய யஜ்ஞம் பண்றார் தர்மராஜா, யுதிஷ்டர் பண்றார். அப்ப எல்லாரையும் வரவேற்கிறாங்க. அதுல வந்து முதல் மரியாதை யாரும் தராங்கன்னா, முழு முதற் கடவுளான பகவான் கிருஷ்ணருக்கு தான் முதல் மரியாதைன்னு சொல்லி கொடுக்குறாங்க, பண்றாங்க.
அப்போ நாரத முனிவரும் யுத்திஷ்டரும் சில விஷயங்கள்லாம் பேசிக்கிறாங்க, அதை வந்து நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி விளக்குறேன். அந்த மாதிரி வந்து ஏற்கனவே பெரிய பெரியவங்க எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க ஆன்மீகம்னா என்னன்னு. சோ அதை வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றதா வந்து ஆன்மீகமே. சொந்தமா கருத்துக்களை சொல்றது, புதுசு புதுசா ஆன்மீகங்கிற பேர்ல என்னென்னத்தையும் சொல்றது, இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். யுதிஷ்ட மகாராஜரின் ராஜசூய யாகத்தின் போது சிசுபாலர் கிருஷ்ணரால் கொல்லப்பட்டார். இதனால் யுதிஷ்ட மகாராஜர் நாரத முனியிடம் இதே போன்ற கேள்வியை கேட்டார். மேலும் நாரத முனி பிரகலாத மகாராஜாவின் கதையை விவரிக்க தொடங்கினார். இப்ப இவங்க கேக்குறாங்க இல்லையா கேள்வி, பர்சித் மகாராஜ் வந்து சுகதேவ கோஸ்வாமிட்ட கேக்குறார், இந்த மாதிரி வந்து பகவான் பாரபட்சமா இருக்காரே, ஒரு அசுரர்களா இருந்தா கூட ஒருத்தர் கொள்றாரு ஒருத்தர் காப்பாத்துறாருன்னா என்ன விஷயம் அது, அப்ப எப்படி பகவான் வந்து சமமானவரா இருப்பார் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப என்ன சொல்றாரு, இதே மாதிரி கேள்விதான் வந்து யுதிஷ்டர் மகாராஜ் வந்து நாரத முனிவர் கேட்டாரு. அப்ப வந்து என்ன கதையை சொன்னாருன்னா, பிரகலாதர் பக்த பிரகலாதோட கதையை சொன்னாரு அப்படின்ட்டு. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ராஜசிய யஜ்யத்துல சிசுபாலன் வந்து கொள்றார், 100 வாட்டி அவரை வந்து மன்னிக்கிறார், 100வது வாட்டி பகவானை பத்தி திட்டே இருக்கிறார், 1 வாட்டி மன்னிக்கிறார், 2 வாட்டி மன்னிக்கிறார், 100 வாட்டி மன்னிக்கிறார். 100வது வாட்டி திட்டும் போது என்ன பண்றார், பகவான் வந்து தன்னுடைய சூசர சக்கரத்தை விட்டுட்டு சிசுபாலனை கொண்டுடுற. இப்போ சிசுபாலன்ல இருந்து பிரகலாதர் கதை எப்படி வருது அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம் பகவானுடைய இரு காவலர்கள் ஜெயன் விஜயன் அவங்கதான் வந்து 3 ஜென்மம் எடுக்கிறாங்க. அதுல வந்து முதல் ஜென்மம் வந்து ஹிரண்யகசிப்பு ஹிரண்யாட்சன், அடுத்தது வந்து ராவணன் கும்பகர்ணன், அப்புறம் 3வது வந்து சிசுபாலன் தண்டவக்கன். சோ அந்த இரண்யகசிப்பு தான் சிசுபாலனா 3வது பேர் எடுக்கிற. சோ சிசுபாலனை கொள்ளும் போது கேட்கிற கேள்வியை வந்து முன்னாடியே வந்து பிரகலாதர் இதுல இருந்து கேட்கிறார், பர்சித் மகாராஜ் கேட்கிறார். சோ அதான் வந்து லிங்க் வருது இல்ல. சோ ஏன் வந்து ஒருத்தரை கொள்றாரு ஒருத்தரை காப்பாத்துறாரு பகவான் பாரபட்சமானவரா அப்படின்னு கேட்கும்போது அந்த கேள்வி வருது. அப்ப இரண்யகசிப்பு ஒரு கதை சொல்லும்போது என்ன வருது, இரண்யகசிப்பு சாகாவரம் பெரும் திட்டம், இரண்யகசிப்புக்கு சாவே கூடாது ஆசைப்படுறாரு. சோ என்ன பண்றாரு, கடும் தவம் புரியுது. தவம்னா சாமானிய தவம் இல்லை, புரிஞ்சுக்கணும் இங்க பாருங்க. இரண்யகசிப்பு தவம் செய்யும்போது என்ன ஆறுதுன்னா, 1000 வருஷம் தவம் பண்றார் பிரம்மாவை நோக்கி. அப்போ அவருடைய உடம்பெல்லாம் வந்து சுத்தி வர எறும்பு குத்து கட்டிடுது, எறும்பெல்லாம் உடலை அடிக்க ஆரம்பிச்சிருது. சோ உடலை அடிச்சு உடம்புல இருக்கிற சதை மாம்சம் எல்லாம் போய் எலும்பு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருது. ஆனாலும் வந்து அவருடைய யோக வலிமையினால கடும் தவம் விடாம பண்ணிட்டே இருக்க. அதுக்கப்புறம் தான் பிரம்மா வர்றார். பிரம்மா வந்துட்டு உனக்கு என்ன வேணும்பான்னு கேட்கும்போது நிறைய வரமா கேட்க ஆரம்பிக்கிறேன். இரண்யகசிப்பு பௌதீக நன்மைக்காக பிரபஞ்ச முழுவதிலும் பெரும் துன்பத்தை விளைவித்தான். இரண்யகசிப்பு மரணம் மற்றவனாக ஆக விரும்பினான். அவர் மந்தார மலை பள்ளத்தாக்கில் பிரவேசித்து அவன் கடும் தவத்தையும் தியானத்தையும் செய்ய துவங்கினான். அன்னபாகத்தினால் சுமந்த செல்லப்பட்ட பிரம்மா இரண்யகசிப்பு முன் தோன்றினார். பிரம்மதேவரை கண்ட இரண்யகசிப்பு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் உடனே தன் தலை பூமியில் படும்படியாக விழுந்து வணங்கி அவருக்கு தான் கடமைப்பட்டிருப்பதை வெளிப்படுத்தி துவங்கினான். சோ நிறைய வரம் கேட்கிறார் பிரம்மாட்ட, என் வசிப்பிடத்திலோ என்னுடைய வீட்டுக்குள்ளேயோ வெளியிலையோ இல்ல காத்தாலேயோ ராத்திரியிலையோ சாயங்காலத்திலேயோ தரையிலையோ ஆகாயத்திலேயோ இல்ல ஒரு மிருகத்தாலேயோ மனுஷனாலேயோ எந்தெந்த ஜீவராசியெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களோ, பிரம்மாவை பார்த்து கேட்கிறார், எந்தெந்த ஜீவராசியெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களோ யாராலையும் நான் கொல்லப்படக்கூடாது. ஆக்சுவலா முதல்ல வந்து கேக்குற எனக்கு சாகாவரம் கொடுங்கன்னு கேக்குறாரு. அப்ப பிரம்மா சொல்றார், எனக்கே சாக வேண்டிய தருணம் இருக்குப்பா, எனக்கே ஆயுள் காலம் முடிஞ்சிடும், பிரம்மாங்கிற பதவியும் கொஞ்ச நாளைக்கு தான், அந்த புண்ணியம் கரைய நினைக்கும் தான், அப்புறம் நானும் வந்து இந்த உடலை விட்டு போக வேண்டிதான், அதனால சாகாவரம் என்னால தர முடியாதுங்கிற. அப்ப என்ன பண்றார், அதே சாகாவரத்தை வேற விதமா கேக்குறார், இதால கொல்லக்கூடாது அதால கொல்லக்கூடாது இவங்களால கொல்லக்கூடாது அவங்களால கொல்லக்கூடாது மனுஷனால கொல்லக்கூடாது பறவைகளால கொல்லக்கூடாது மிருகத்தால கொல்லக்கூடாது எல்லாத்தையும் கேட்டு வாங்கிடுறாரு, பெரிய லிஸ்ட் போடுறாரு. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய கதை, இந்த கதையில முக்கியமா புரிஞ்சு வேண்டியதுன்னா, மரணத்தை யாராலும் வெல்ல முடியாது. இந்த பௌதிக லோகத்துல பூலோகத்துல யாரெல்லாம் பிறந்திருக்கோமோ எல்லாருக்கும் மரணம் நிச்சயம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். எவ்வளவு விஷயம் எல்லாம் கண்டுபிடிக்கலாம் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா, சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் சயின்டிபிக் எக்யூப்மெண்ட் ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க, எது பண்ணாலும் சரி மரணத்தை தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இது பண்ணா மரணத்தை காப்பாத்திடலாமா தள்ளி போட்டுலாமா எதுவுமே கிடையாது, எல்லாம் பகவான் கையில இருக்கு. மரணம் சம்பவிக்கணும்னா சம்பவிச்சா ஆகணும், அது எப்படியாவது வந்துடும். உடல்ல வியாதியா வரலாம் இல்ல ஆக்சிடென்டா வரலாம் இல்ல இயற்கை சீற்றமா வரலாம், எப்படியோ வந்துடலாம். அதனால வந்து மரணத்தை தடுக்க முடியாது. சோ அதெல்லாம் அப்பவே இதுதான் வந்து புராணங்கள்லாம் படிக்கணும்ங்கிறது,
படிச்சா தெரிய வரும், இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வர வாங்கியே ஒன்னும் பண்ண முடியல, பகவான் ரொம்ப சர்வசாதாரணமா நகைத்தால கீழ்ச்சி போட்டுறாரு. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், சாகாவரம் எல்லாம் தேவையில்லை. நம்ம பகவான்கிட்ட எப்படி சரணடைஞ்சு இந்த பிறவியை முடிச்சுண்டு இந்த பிறவியில மரணம் அடையும் போது நேரம் என்ன பண்ணும், பகவானை நோக்கி செல்லணும். அதுக்கு என்ன வழிங்கிறத பாக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம். இல்லைன்னா டைம் வேஸ்ட். இப்ப இரண்டு வந்து இவ்வளவு கடன் தவம் பண்றாரு, எல்லாம் பண்றாரு, எல்லாரும் பாராட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க, கடைசியில பாருங்க எதுவும் பிரயோஜனம் எல்லாம் போடுறது எல்லாமே, இவ்வளவு எனர்ஜி இவ்வளவு டைம் எல்லாம் வேஸ்டா போடுறது. இந்த மாதிரி வந்து யோக சித்திகள் யோக வலிமைகள் எல்லா சக்தியும் கொடுங்க உடனே பிரம்மா கொடுத்துடுறாரு. ஏன்னா பிரம்மாவுக்கு தெரியும் நம்மளையே படைச்சவர் வந்து பகவான், அந்த பகவானையே எதிர்த்து இவன் போராட போறான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து பகவான் ரொம்ப சர்வசாதாரமா கொண்டுடுவார். சோ நான் எவ்வளவு வரம் கொடுத்தாலும் அதெல்லாம் வந்து பகவான் முன்னாடி ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவரை கொடுத்துடுறார் வரத்தை. தன் சகோதரனை கொன்ற பகவான் விஷ்ணுவை மறக்க முடியாமல் தொடர்ந்து அவரிடம் பகமை பாராட்டி வந்தான். முதலே பார்த்தோம் இல்லையா, பகவானை எப்படியாவது நினைச்சிருந்தாலே பெரிய விஷயம்தான். ஆக்சுவலா பக்தியோடு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இல்லைன்னா பகவான் வந்து ஏதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு அருவ முக்தியாவது பகவான் கொடுப்பார். தன்னை முழுசா வெளிப்படுத்த மாட்டார், தன்னுடைய சேவையெல்லாம் பகவான் கொடுக்க மாட்டார். ஆனா வந்து தன்னுடைய உடம்புல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த பிரம்மஜோதியில போய் கலக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுப்பார். சோ இப்ப என்ன பண்ணார் அப்படின்னா, இரணியகசிபு வந்து நினைச்சுட்டே இருக்கார் பகவான், ஆனா எப்படி நினைச்சிட்டு இருக்காரு, பகவையா இருக்கு. ஏன்னா முன்னாடி பார்த்தோம் வராக அவதாரம் எடுக்கும் போது பகவான் வந்து இரண்யாட்சியை கொண்டுடுறார். சோ இரண்யாட்சியை கொண்டதுக்காக என்ன பண்றாரு, பழிவாங்கிற உணர்ச்சியில இருக்க, அதனால வந்து பகவான் மேல அவ்வளவு விரோதம். இரண்யகசிப்பு பத்து திசைகளிலும் மூ உலகையும் வென்று தேவர்கள் அசுரர்கள் ஆகிய அனைத்து ஜீவராசிகளையும் தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தான். இந்த பூலோகத்துல நிறைய பேர் ஆடுறாங்க இல்லையா, காசு பணம் பேரு புகழ் சொத்து சுகம் பதவியில இருந்தா ஒரே ஆட்டம் போடுறாங்க, கடவுள் இல்லைன்னு வாயில வார்த்தை வருது, என்னென்னமோ பேசுறாங்க, நாஸ்திகெல்லாம் பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. இதோட கோடி மடங்கு கோடி கோடி மடங்கு சக்தி வாய்ந்தவர் இரண்யகசிப்பு, புரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட நாஸ்திகனே பகவான் வந்து சர்வசாதாரணமா கீழ்ச்சி போட்டார். சோ இங்க பேசுற நாஸ்திகெல்லாம் ஒண்ணும் காலெல்லாம் பிரயோஜனம் கூடாது. இரண்யகசிப்பு இரண்யாட்சன் மாதிரி ஒரு பெரிய நாஸ்திகர்கள் நம்ம பார்க்கவே முடியாது. பகவானை வந்து இல்லைன்னு சொல்றாங்க இங்க இருக்கிறவங்க. ஆனா இரண்யாட்சன் எப்படி இருந்தாருன்னா, இரண்யகசிப்பு பகவான் ஒருத்தர் இருந்தான்னா அவனை நான் கொள்ளுவேன் அப்படின்னா அதுக்காக தயாரா இருந்தார். அவனை நான் பார்த்தேன்னா ஹரிய பார்த்தா ஹரிய உடனே கொள்ளுவேன் அப்படின்னு அவ்வளவு வெறியா இருந்தார். இந்த மாதிரி ஒரு நாஸ்திகனை பார்க்கவே முடியாது. அதனால புரிஞ்சுக்கணும், இந்த நாஸ்திகம் கிஸ்திகள்லாம் வந்து பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள், முட்டாள்தனமான விஷயங்கள்னு புரிஞ்சுக்கணும். இவ்வாறு வெறுக்கத்தக்கவனாக இருந்தும் அஷ்டாங்க யோக நிலையில் கடும் தவங்களை அவன் புரிந்த போதிலும் மும்மூர்த்திகளான பிரம்மதேவர் சிவபெருமான் பகவான் விஷ்ணு ஆகியோரை தவிர மற்ற அனைவரும் பல்வேறு காணிக்கைகளை கொண்டு வந்து நேரடியாக அவனை வழிபட்டனர். சோ எல்லாரும் காலையில் விழுந்திருக்காங்க, தேவர்கள் எல்லாரும் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்காங்க. ஆனா பிரம்மா விஷ்ணு சிவன் அவங்க மூணு பேர் மட்டும் யாருக்குமே கட்டுப்பட மாட்டாங்க, அதை புரிஞ்சுக்கணும். அவங்க நிலை என்னைக்குமே உயர்ந்த நிலை தான் இருக்கும். பிரம்மாவோட நிலை மிக உயர்ந்த நிலை, அதை காட்டிலும் உயர்ந்த நிலை சிவபெருமானது, அதை காட்டிலும் மிக மிக உயர்ந்தது முதன்மையானது யாருது, பகவான் பகவான் விஷ்ணு முதல் நிலை. சோ அந்த மாதிரி வந்து இரண்யாட்சன் வந்து எல்லாரையும் வந்து ஒரு கட்டுப்பாட்டு வச்சிருக்கார். இரண்யகசிப்பு பிரபஞ்சத்தை பீதி அடைய செய்தல். இரண்யகசிப்பு தேவர்களுக்கு சேர வேண்டிய அவிர்வாகங்களை அவர்களுக்கு கொடுக்காமல் தானே ஏற்றுக்கொண்டான். ஏழு தீவுகளை கொண்ட மண்ணுலகம் இரண்யகசிப்புவிடம் அச்சம் கொண்டிருப்பது போல் பூமி உழுது பயிரிடாமலேயே உணவு தானியங்களை கொடுத்தது. இரண்யகசிப்பு எல்லா துறைகளையும் ஆளும் சக்தியை பெற்றிருந்த போதிலும் தன்னால் இயன்ற அளவு எல்லா வகையான புலன் நுகர்வுகளையும் அனுபவித்த போதிலும் திருப்தி அடைவனாகவே இருந்தான். சோ எல்லா செல்வங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு, நல்ல சுகபோகங்கள் எல்லாத்தையும் அனுப்பிக்கிறாரு, பெண்கள் மது மாது எல்லாத்தையும் போட்டு மூழ்கிட்டு இருக்காரு, எல்லாம் கிடைக்கிறது, ஆனா கூட திருப்தி இல்லை உள்ளுக்குள்ள ஒரே இது, பகவான் அரிய கொல்லணும், அரியணும் தர தான் அவனை அவனை பார்க்கணும், அவனை கொல்லணும், எங்க அண்ணனை கொன்னவனை வந்து நான் கொல்லணும் கொல்லணும் கொல்லணும்ட்டு. ஏனெனில் அவன் தன் புலன்களை அடக்குவதற்கு பதிலாக அவற்றிற்கு அடிமையாகி இருந்தான், அதான் விஷயம். சோ புலன் கட்டுப்பாடுன்னு சொல்லுவோம், புலன்களை வந்து அது இஷ்டப்படி போக்குல விட்டோம்னா மது மாம்சம் தின்பது புலன் இது பண்றது அப்படின்னு போயிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா வந்து மனசு நிம்மதி இருக்காது, எவ்வளவுதான் காசு போனோம் சொத்து சுகம் தான் கூட எவ்வளவு பேர் திருப்தி இல்லாம இருக்காங்க. ஏன் அப்படின்னா அதான் விஷயம்,
பகவான் மேல தன்னுடைய புலன்களை மனசை செலுத்தல. எப்போ பகவான் மேலையும் நம்முடைய மனசு தன்னுடைய புலன்கள் எல்லாத்தையும் சேவை செய்யறோமோ, பகவான் பக்கம் திருப்புறோமோ, அப்பதான் வந்து நமக்கு வந்து உண்மையான திருப்தி கிடைக்கும். இல்லைன்னா வந்து வெறும் காசு படம் திருப்தியே கொடுத்துடாது. அதனாலதான் பாக்குறோம் பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க பெரிய பெரிய காசு படம் இருந்தா கூட திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. திருப்திக்கு இல்ல, வாழ்க்கையில திருப்தியே இல்லை. அதுல திருப்தி கிடைக்கும் நினைச்சு ட்ரை பண்றாங்க, வாழ்க்கையில அடைய முயற்சி பண்றாங்க. பட் அதெல்லாம் கிடைச்சும் கடைசியில வந்து வாழ்க்கை வந்து வெறுமையா தான் இருக்கும். பக்தி முக்கியம், எல்லா ஓரளவுக்கு அளவு அளவா தேவைதான். அதுக்குன்னு காசு பண்ணாலே தேவையில்லைன்னு கிடையாது, அது அளவா எல்லாம் வேணும் தான் வாழ்க்கையில. ஆனா அதே சமயத்துல பகவான் மேல பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். பயந்து போய் கலக்கமடைந்த அவர்கள் வேறு புகலிடத்தை காணுவதற்கால் இறுதியில் பரமபுருஷாகிய ஸ்ரீ விஷ்ணுவை சரணடைந்தனர். சோ அப்படியே ஒருத்தரா வருவாங்க, பிரம்மாட்ட சிவன் எல்லாம் போயிட்டு கடைசியில வந்து விஷ்ணுகிட்ட வராங்க. பிரம்மாவால முடிக்க முடிஞ்சா முடிச்சுருவாரு, ஆனா பிரம்மாவால முடியாது இப்போ, ஏன்னா பிரம்மா தான் வரமே கொடுத்துருக்காரு. அதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பகவான நிறைய பேர் விரும்பாதவங்க எங்க போவாங்கன்னா தேவர்கள்ட்ட போவாங்க. தேவர்கள்ட்ட போய் நிறைய வரம்லாம் வாய்ப்பாங்க, காளிகிட்ட வாய்ப்பாங்க, சிவபெருமான்கிட்ட வாய்ப்பாங்க, பிரம்மாட்ட வாய்ப்பாங்க. ஆனா கடைசியில பகவான் வந்து சுக்குசுக்கா கீழ்ச்சி போட்டுருவார், ஒண்ணுமே எல்லாம் பண்ணுவார். அது தேவர்களுக்கும் தெரியும், தெரிஞ்சதா வர கொடுப்பாங்க. தப்பு பண்றான் பட் இருந்தா என்ன பண்றது, நம்மள வணங்குறான், நல்லா நம்ம கொடுத்துருவோம், பகவான் பத்திரத்தை பார்த்துப்பாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். அசேரி பின்வரும் மாதிரி ஒழித்தது. சோ பகவான் வந்து பேசுறார், என்ன பேசுறாருன்னா, உங்களுக்கு நலம் உண்டாகட்டும், என்னை பற்றி கேட்டும் பாடியும் என்னிடம் பிரார்த்தனைகள் செய்தும் என்னுடைய பக்தர்கள் ஆகுங்கள், ஏனெனில் இவை அனைத்து ஜீவராசிகளுக்கு நிச்சயமாக சிறந்த வரங்களை அளிக்கக்கூடியதாகும். இரண்யகசிபுவின் எல்லா செயல்களையும் நான் அறிவேன், அவற்றை மிக விரைவில் நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன், தயவு செய்து அதுவரை பொறுமையுடன் காத்திருங்கள் அப்படின்னு பகவான் சொல்லிட்டார். எல்லாத்துலயும் பொறுமை ரொம்ப முக்கியம். பகவான் வேண்ட உடனே எனக்கு வந்து தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா சொல்ல முடியாது, எல்லாத்துலயும் கிடைக்காது. சில சமயம் பகவான் கொடுப்பார், சில சமயம் வந்து கொஞ்சம் பொறுமையா தான் கொடுப்பார். அதுக்காக வந்து பக்தியே வேண்டாம், பகவானே கிடையாதுன்னு சொல்ல முடியாது, பொறுமையா இருக்கணும். முக்கியமா வந்து பக்தினாலே என்னன்னா, எதையுமே எதிர்பார்க்காம செய்யக்கூடியதுதான் பக்தி, அதுதான் உண்மையான பக்தியே. தெரிஞ்சுக்கூடிய பாடம் என்னன்னா, குணங்கள் இல்லாத தத்துவம் பயனற்றது, கீர்த்தனம் செய்வது மற்றும் ஹரே கிருஷ்ணா என்னும் திவ்ய நாமத்தின் உச்சாரணத்தின் ஒலி அதிர்வை காதால் கேட்பது உண்மையில் பரமபுருஷ பகவானை நேரடியாக காண்பது ஆகும். சோ பகவானை பத்தி கேட்கறது, பகவானை பத்தி பேசுறது, இதுதான் வாழ்க்கையோட முக்கியமானது. இல்லைன்னா வந்து பிரயோஜனமே கிடையாது. நிறைய தத்துவம் எல்லாம் பேசலாம், வரட்டு தத்துவம் எல்லாம் பேசிருக்கலாம், ஆனா பக்தி ரொம்ப முக்கியம். பகவான் மேல பக்தியோட சே தத்துவத்தை பேசணும். நிறைய பேர் தத்துவம் எல்லாம் பேசுவாங்க, ஆனா கடைசியில வந்து நான் தான் கடவுள்ன்றவாங்க, இல்ல நீ தான் கடவுள்வாங்க, இவர் தான் கடவுள், அவர் தான் கடவுள், பகவானை தவிர எல்லாரையும் மாத்தி மாத்தி யாராரையோ கடவுள்வாங்க தவிர முக்கியமா பகவானை கோட்டை விட்டுருவாங்க எல்லாருமே. ஸ்ரீமத் பாகவதம் 7வது காண்டம் 4வது அத்தியாயம் 27வது ஸ்லோகம். யதா தேவேஷு வேதேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தமே தமே மயிஜ்ஞ வித்வேஷு சவா ஆக வினஷ்யதி. எப்பொழுதும் பரமபுருஷரை பிரதிநிதிக்கும் தேவர்களிடமும் சகல ஞானத்தையும் அளிக்கும் தேவ வேதங்களிடமும் பசுக்களிடமும் பிராமணர்களிடமும் வைஷ்ணவர்களிடமும் சமய கோட்பாடுகளிடமும் இறுதியாக பரமபுருஷராகிய என்னிடமும் துவேஷம் வளர்கிறதோ அப்பொழுது அவன் அவனுடைய நாகரீகத்துடன் விரைவில் நாசம் அடைவான். பகவான் சொல்றார் வேதங்கள் ரொம்ப முக்கியம், ஏன்னா வேதங்களை வந்து பகவானுடைய மூச்சு காற்று. தேவர்கள் ரொம்ப முக்கியம், தேவர்கள்லாம் வந்து பகவானோட சேவகர்கள், பகவானுக்காக தான் அந்த மாதிரி சேவையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து எல்லா தேவர்களையும் நம்ம வந்து மரியாதை கொடுக்கலாம், வணங்கலாம், ஆனா வந்து வழிபட்டு சரண அடைகிறது வந்து யார்ட்ட அடையணும்னா பகவான் கிருஷ்ணகிட்ட மட்டும்தான். அதை முழுசா புரிஞ்சுக்கணும், சரண அடைகிறது பகவான்கிட்ட, மற்றவங்களெல்லாம் வந்து மரியாதை கொடுக்கலாம், அதுக்கு நான் அதுக்கு அலட்சியப்படுத்தவங்கிறது இல்லை. ஆனா அதே சமயத்துல வணங்குதல் வழிபடுதல் சரணடைதல் அப்படின்னு ஆரம்பிச்சா என்ன யார்கிட்ட போனோம், பகவான் கிருஷ்ணன் தான் போனோம், அதுதான் புஷ்சாலத்தனம். ஏன்னா அவரால் மட்டும்தான் நமக்கு வந்து முக்தி அளிக்க முடியும், அதனாலதான் அவர் பேர் வந்து முகுந்தன்னு பேர். இப்ப வந்து இரண்யகசிபு எல்லாம் பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். இப்ப பிரகலாதரை பத்தி பார்க்கலாம். பிரகலாதர் இரண்யகசிபுக்கு பிறந்த குழந்தை, இந்த பையன் வந்து எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பிரகலாத மகாராஜாவின் குணநலங்கள். அவர் ஒரு பண்பாடுமிக்க தகுதியுடைய ஒரு பிராமணராக இருந்தா, பிறந்தது வந்து அசுரகுலம், பிராமண குலத்துக்கு பிறக்கல. ஆனா பிராமணருக்கு புரிஞ்சுக்கணும், பிராமணர் என்பது ஜாதி கிடையாது, நம்ம நினைக்கிறவர் ஜாதி எல்லாம் கிடையாது, உயர்ந்தவர் தாழ்ந்தவர்லாம், பிராமணர் என்பது நம்முடைய குணம்.
நம்முடைய குணம் வந்து பகவானை நோக்கி செலுத்திண்டு வேதங்கள்லாம் படிச்சுண்டு நல்லா பக்தி பண்ணிண்டு அடுத்தவங்களுக்கு இம்சை பண்ணாம கஷ்டப்படுத்தாம அந்த மாதிரி நிறைய வேதங்கள் நல்லா ஞானம் அடைஞ்சிட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க தான் பிராமணர்னு பேர். அதனாலதான் பகவான் சொல்றார் சாத்துர் பர்ணியம் மயா சிஸ்டம் குண கர்ம விபாக. நான் வந்து அர்ஜுனா மக்களை நாலு விதமா தான் பிரிச்சிருக்கேன். நம்ம சொல்ற மாதிரி ஜாதி பேதெல்லாம் பகவான் பிரிக்கல. இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இந்த குளம் அந்த குளம் இதெல்லாம் வந்து ஜாதி வேதம் மதம் இதெல்லாம் வந்து நம்மளா உருவாக்கினது. வேதங்கள்லயோ இல்ல பகவான் சொன்ன பகவத்கீதையிலயோ அந்த விஷயமே கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட அந்த ஜாதி பேதமே கிடையாது. பகவான் சொல்றாரு அவன் குணங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க செயல்களுக்கு ஏத்த மாதிரி தான் நான் பிரிக்கிறேன் தவிர இந்த மாதிரி வந்து பிறப்பால உயர்ந்தவர் எல்லாம் பிரிக்கவே இல்லை. சோ பிறப்பால பார்த்தா தகலாறு வந்து அசுர குணம். ஆனா அவரோட குணம் எப்படி இருந்தது பிராமண குணம். என்ன நடத்தும் ரொம்ப ஆன்மீகமயமா ரொம்ப அமைதியா எல்லாருக்கும் நன்மை அளிக்கக்கூடியவரா எல்லாரையும் சமமா பாவிக்கக்கூடியவரா. பிரகலாதருக்கு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் எல்லாம் கிடையாது. இவர் எதிரி இவர் நண்பன் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் சமம் தான் அவருக்கு. எல்லாரும் பகவானுடைய அம்சம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் பிராமணரோட லட்சணமே. பரம சத்தியத்தை புரிந்து கொள்வதில் உறுதி கொண்டவராகவும் இருந்தார். அவர் புலன்களையும் மனதையும் வென்றவராக இருந்தார். சோ அவர் அசுர குலம் நல்ல ராஜவம்சம் நல்லா நினைச்சா நிறைய சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அந்த மாதிரிலாம் இல்ல குழந்தை. இந்த மாதிரி ஆணவ செருக்கு அந்த செருக்கே இல்ல அவருக்கு. புலன் பட்டில ஈடுபடுறது மது மாம்சம் இது மாது இந்த மாதிரி மங்கை இந்த மாதிரி எல்லாம் போறதெல்லாம் வந்து சுத்தமா கிடையாது. அவ்வளவு பரிசுத்தமா இருந்தார். அதுதான் தூய பக்தர்களோட குணம். என்ன பக்தி பண்ண பண்ண என்ன ஆகும்னா நம்ம கிட்ட நிறைய கெட்ட விஷயங்கள் கெட்ட குணங்கள்லாம் இருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா என்ன ஆகும் பக்தி பண்ண பண்ண முக்கியமா பகவான் நாம ஜபம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா அதெல்லாம் விலகி போயிடும். நமக்கே தெரியாது எப்ப தெரிஞ்சோன்னு தெரியாது அப்படியே தெரிஞ்சிடும். அதுதான் பக்தியோட வந்து ஒரு பெரிய சக்தி. பிரகலாதர் வந்து பிறப்பாலேயே வெறும் பயங்கர பக்தியா இருந்தார். பரமாத்மாவை போல் அனைத்து ஜீவராசிகளமும் அன்பு அன்புடையராகவும் அனைவருக்கும் முற்ற நண்பராகவும் இருந்தார். மரியாதைக்குரியவரிடம் ஒரு எளிய தொண்டனை போலவும் ஏழைகளிடம் ஒரு தந்தையை போலவும் சமமானவர்களிடம் சகோதர அன்பு உடையவராகவும் அவர் நடந்து கொண்டார். அவர் நல்ல கல்வி செல்வம் அழகு உயர் பிறப்பு முதலியவை பெற்றிருந்தும் அவற்றினால் எழக்கூடிய இயற்கை விரோதமான செருக்கில் இருந்து முற்றிலும் விடுபட்டவராக இருந்தார். சோ ரொம்ப நல்ல குணங்கள்லாம் சிறந்த கூடி இருந்தது. அவற்ற நல்ல செல்வங்கள்லாம் இருந்தா கூட அதனால ஆணவ செருக்கில ஆடல. பிரகலாத மகராஜன் குணநலங்கள். பிரகலாத மகராஜன் ஓர் அசுர குடும்பத்தில் பிறந்திருந்த போதிலும் அசுர சுபாவம் சிறிதும் இல்லாமல் பகவான் விஷ்ணுவின் சிறந்த பக்தராக விளங்கினார். மற்ற அசுரர்களைப் போல் வைஷ்ணவர்களிடம் அவர் விரோதம் கொண்டதே இல்லை. அவர் ஆபத்தில் கலங்காத சித்தவுடையராக விளங்கினார். பௌதீகமானவை எல்லாம் பயனற்றவை என்று அவர் கருதியதால் பௌதீக ஆசைகள் சிறிதும் இல்லாதவராக இருந்தார். சோ எந்த பயமும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது எந்த ஆசையும் கிடையாது. சோ முக்கியமான ஸ்லோகம் வந்து யஸ்யாஸ்தி பக்திர் பகவதி அகிங்ஷணா சர்வைர் குணைஸ்தத்ர சமாசதே சுரா ஹராவ பக்தஸ்ய தத்தோ மகத் குணா மனோரதேனா சதிதாவதோபகி. இதுக்கு அர்த்தம் என்னன்னா முழுமுதற் கடவுளான வாசுதேவரது மாசமற்ற பக்தியில் வளர்ச்சி அடைந்திருக்கும் ஒருவனின் உடலில் அனைத்தும் தேவர்களும் அவர்களது மேன்மையான குணங்களும் சமய தர்மம் ஞானம் துறவு போன்றவையும் வெளிப்படுகின்றன. சோ பகவானுக்கு பக்தி பண்ணா 30 கோடி தேவர்களும் வந்து அவருடைய உடல்ல வந்து குடிபெயர்றாங்க. சோ எல்லா நல்ல குணங்கள் எல்லா மங்களமான விஷயங்களும் அவர் கூடி வந்துருச்சு. அதுதான் அதுக்குதான் வந்து பகவான்கிட்ட போய் கிருஷ்ணர்கிட்ட போய் சரணாகதி அடையணும் பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரகலாத மகாராஜார் எப்பொழுதும் கிருஷ்ணரின் சிந்தனையிலேயே நாட்டம் கொண்டிருந்தார். பிரகலாதன் தன் சொந்த மகனாக இருந்த போதிலும் அசுரனான இரண்டிகசிப்பு அவரை சித்திரவதை செய்தான். ஏன்னா அவருக்கு அசுர குலம். அவருக்கு வந்து பகவான் ஹரியை பார்த்தா கொல்லணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா குழந்தை வந்து ஹரி ஹரிதான் எல்லாமே அவர் தான் பகவான் சொல்லிட்டு இருக்காரு. சோ கோபம் தாங்க முடியல அவரை கொல்லணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு முன்னாடி நடந்தது என்ன ஆச்சுன்னா இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதர் இரண்யகசிபுவை தலைமையாக கொண்ட அசுரர்கள் சுக்கராச்சாரியாரை தங்களுடைய திரிகளுக்கு புரோகிதராக ஏற்றுக்கொண்டனர். சோ சுக்கராச்சாரியார் அசுரர்களின் தலைவர்கள்.
சோ சுக்கிரதேவனுக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க. அவங்கதான் வந்து பிரகலாதருக்கு குருவா பண்றாங்க, செயல்படுறாங்க. சுக்கிரதேவன் இரு மகன்களான சண்டனும் அமர்க்கனும், சண்டன் அமர்க்கன் இரண்யகசூப்பியின் அரண்மனைக்கு அருகில் வசித்தனர். பிரகலாதர் ஆசிரியர்களால் கற்றளிக்கப்பட்ட அரசியல் பொருளாதார பற்றிய விஷயங்களை கேட்டும் திரும்பி சொல்லியும் வந்தார் என்பதில் ஐயமில்லை. ஆனால் அரசியல் தத்துவமானது ஒருவரை நண்பராகவும் மற்றவரை பகைவராகவும் நினைத்து செய்கிறது என்பதால் அதை அவர் விரும்பவில்லை. சோ அவர் ராஜ வம்சத்துல பிறந்திருக்காரு, அசுரகுலத்துல. அதனால குரு என்ன சொல்லுறாங்க, அந்த மாதிரி அரசியல் விஷயங்கள்லாம் சொல்லித்தராங்க, அரசியல் அப்புறம் பொருளாதார விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தராங்க. சோ அரசியல்ல வந்து அவருக்கு ரொம்ப நாட்டமே இல்லை. ஏன்னா அது வந்து அரசியல்ல வந்துருச்சுன்னா என்ன ஆகும், ஒருத்தரை நண்பனா பாவிக்கணும், ஒருத்தரை வந்து எதிரியா பாவிக்கணும். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு வந்து ஈடுபாடே இல்லை. ஏதோ சும்மா கேட்டாரு தவிர மற்றபடி வந்து அவருக்கு ஈடுபாடு இல்லை. தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னா, ஒரு பக்தர் ஒவ்வொரு உயிரினமும் கிருஷ்ணரின் ஒரு அங்கமாக இருப்பதை காண்கிறார். பிராக்கெட்ல போட்டிருக்கோம், மமை வாம்சோ ஜீவ பூத்த. இதுல பகவான் சொல்றார், மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவ பூத்த சனாதனக. அர்ஜுன் சொல்றார், இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசியினுடைய அம்சம் அர்ஜுனாங்க. அந்த ஜீவராசி என்ன வணங்கினாலும் சரி, இல்ல நாஸ்திகம் பேசினாலும் சரி, எல்லாமே வந்து என்னுடைய அம்சம், எல்லாமே என்னுடைய குழந்தைகள்னு பகவான் சொல்றார். அதுதான் வந்து இங்க பக்தர் அந்த மாதிரிதான் பார்ப்பாங்க. எல்லாருமே இவர் பிடிச்சவர் பிடிக்காதவர் இந்த மாதிரிலாம் பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. ஒரு பக்தர் கிருஷ்ண உணர்வை நண்பர்கள் மற்றும் எதிரிகள் ஆகிய இருவருக்கும் கற்பிப்பதன் மூலம் இருவரையும் சமமாக நடத்துகிறார். சோ யாரா இருந்தாலும் பக்தி சொல்லி கொடுப்பாங்க எல்லாருமே. இந்த கிருஷ்ண பக்தி வரும்போது என்ன ஆகும்னா, எதிரியா நண்பனா அவர் நாஸ்திகனா அதெல்லாம் பார்க்க மாட்டோம். எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க, யார் எப்ப கேட்டுப்பாங்களோ சொல்ல முடியாது. அதனால வந்து எல்லாரையும் சமமா பாவிச்சு எல்லாருக்கும் வந்து நம்ம பக்தி சொல்லி கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான். அவங்க கேட்கறாங்க கேட்கல, எடுத்துக்கிறாங்க எடுக்கல, நம்ம பாட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டே போயிட்டே இருக்கணும். பகவத்கீதையை படிக்கப்பா, நாம ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு என்னைக்காவது ஒன்னா அந்த ஜீவாத்மாக்கு வந்து இதயத்துல கதவு தட்டும், அப்போ வந்து எழுந்துப்பாங்க. நம்மளும் அந்த மாதிரிதான் இருந்திருக்கோம் முன்னாடி. இப்பதான் வந்து பகவான் உலகத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்து பகவத்கீதை பாவதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு, நாம ஜெபம் பண்றோம். சோ அந்த மாதிரி வந்து படிப்படியா தான் வந்து எல்லாருமே வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு சமயம் அசுர ராஜாவான இரண்யகசிபு தன் மகனான பிரகலாதரை தன் மடியில் வைத்துக் கொண்டு மிகவும் அன்புடன் பின்வருமாறு வினவினான். குழந்தாய், உன் ஆசிரியரிடமிருந்து நீ கற்றிருந்த விஷயங்களில் எது சிறந்தது என்று நினைக்கிறாயோ அதை கூறுவாயாக அப்படின்னு கேட்கிறார். குழந்தைய பார்த்து என்ன கத்துண்டியோ அதை சொல்லு, இதுல இது உயர்ந்ததுன்னு. ஸ்ரீ பிரகலாத வாச்ச, பிரகலாதர் சொல்றார், சத்சாது மன்னியே சூரத்தவரிய தேகினாம் சதா சமுத்விக்னதியாம சத்கிரகா ஹித்வாத்மபாதம் கிரகம் மந்த கூபம் வனம் கதோயத்தரீம் ஆஸ்ரயதே. பிரகலாத மகாராஜர் பதிலளித்தார், அசுரர்களின் சிறந்தவராகிய அசுரவேந்தே, எனது ஆன்மீக குருவிடமிருந்து நான் கற்றிருப்பதை பொறுத்தவரை எவன் நிலையற்ற ஒரு உடலையும் நிலையற்ற குடும்ப வாழ்வையும் கொண்டுள்ளாரோ அவன் கவலைகளால் கலவரம் அடைந்து நிச்சயம். ஏனெனில் அது நீர் இல்லாத துன்பம் மட்டுமே உள்ள இரண்டு கிணற்றுக்குள் விழுந்து விட்ட நிலைக்கு உப்பாகும். அந்த கோபங்கிற அந்த கோபம்னா வந்து இருட்டான கிணறு. ஒருவன் இந்த நிலையை விட்டு விட்டு வனத்திற்கு செல்ல வேண்டும். இன்னும் தெளிவாக கூறும் விடத்து, எங்கு கிருஷ்ணர் உணர்வு மட்டுமே காணப்படுகிறதோ அந்த பிருந்தாவனத்திற்கு ஒருவன் சென்று பரமபுருஷனிடம் தஞ்சம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றார். சோ நம்ம வாழக்கூடிய இந்த பௌதிக வாழ்க்கை, இந்த அசுர இது ராஜாவா இருக்கீங்க, நிறைய என்ன சொல்றது, நல்ல ராஜ்யம், நல்ல அரண்மனை, நல்ல செல்வாக்கு எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து அழியக்கூடியது ஒரு நாள்ல, எல்லாத்தையும் விட்டு போக்குறோம். சோ இதுக்காக வந்து வாழ்க்கை வந்து வாழ்க்கையே கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போய் தவம் பண்ணுங்க, பகவான் நினைச்சு தவம் பண்ணுங்க, அதுதான் வந்து உண்மையான வாழ்க்கை அப்படிங்கிற. அசுர ராஜாவான இரண்யகசிபு இவ்வாறுதான் சிறுவர்களின் பக்தி புத்தி பகைவர்களின் வார்த்தைகளால் கெட்டு போகிறது என்று கூறி சிரித்தான். அவர் சொல்றார், இந்த மாதிரிதான் நம்ம எதிரிகள்லாம் வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருவாங்க, நம்ம பசங்களை கெடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். ஆக்சுவலா இங்க பிரகலாதர் வந்து தன்னுடைய குருன்னு சொல்றது யார சொல்றாருன்னா, இந்த நம்ம வந்து பார்த்தா மாதிரி சண்டன் அமர்கன் ரெண்டு பேர் பார்த்தோம், சுக்கராச்சாரியரோட பிள்ளைங்க அவங்க கிடையாது. உண்மையான குரு யாருன்னா பிரகலாதருக்கு யார் குருன்னா, நாரத முனிவர் தான் உண்மையான குரு. அதை பின்னாடி பார்ப்போம், அடுத்த வாரம் பார்ப்போம் பிரகலாதருக்கு எப்படி வந்து நாரத முனிவர் வந்து குரு ஆகிறாருன்னு. இப்போ அவர் சொல்றாரு, என் குரு சொல்லி கொடுத்தபடி எனக்கு புரிஞ்ச விஷயம் தான், இந்த பௌதிக லோகத்துல இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இதுலயே விழுந்துட்டு இதான் வாழ்க்கைன்னு நினைச்சுட்டு வாழ்றது வந்து பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை.
இந்த மாதிரி நிரந்தரமில்லா நித்தியமா நித்தியம் இல்லாத அழியக்கூடிய விஷயத்துக்காக வாழ்றது வாழ்க்கையே இல்லை, காட்டுல போயிட்டு தவம் பண்றதுதான் நல்லது அப்படின்னு மாதிரி சொல்ற. அப்போ இரணியகாசிபு என்ன சொல்றார், இந்த மாதிரிதான் வந்து நம்ம எதிரிகள்லாம் வந்து சின்ன பசங்களை கெடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. முதல்ல முதல்ல ரொம்ப சிரிப்பா எடுத்துன்றார். பையன் வந்து எவ்வளவு சீரியஸா இருக்கான், எவ்வளவு பக்தியில சீரியஸா இருக்கான்னு அவருக்கு புரியல. சும்மா சாதாரணமா ஒரு குழந்தை அப்படின்னா வளரும், சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போய் அந்த குருட்ட ஒப்படைக்கிறார். சரியா சொல்லிக் கொடுக்கும்பா, ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கும்பான்னு இரணியகாசிபு தன் சேவர்களிடம் கூறினான். அசுரர்களே, இச்சிறுவனுக்கு கல்வி கற்பிக்கப்படும் இடமான குருகுலத்தில் இவனுக்கு முழு பாதுகாப்பு கொடுங்கள். பாதுகாப்பு சொல்றாங்க, ஏன்னா யாராவது வந்து வெளியில இருந்து வந்து தப்பு தப்பா வந்து பகவானுக்கு பக்தி பண்ணு சொல்லி கொடுத்துட போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நாஸ்திகர் எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க. நம்ம தெரிஞ்சுக்கணும், நாஸ்திகர் எல்லாமே வந்து பக்தியை தானும் பக்தி பண்ண மாட்டாங்க, மத்தவங்க பக்தி பண்ணாலும் அதையும் எப்படி கெடுக்கலாம்னு தான் பார்ப்பாங்க. நாஸ்திகரோட வேலையை அதுதான், தானும் பக்தி பண்ண மாட்டாங்க, பக்தி பண்றவனையும் விட மாட்டாங்க, அவனையும் எப்படி கெடுக்கலாம், எப்படி மனசை மாத்தலாம் அப்படிதான் பாத்துட்டு இருப்பாங்க. சோ அதே தான் அந்த காலத்துல இருந்து போயிட்டு இருக்கு, எப்போதுமே அதுதான். பிரகலாத மகாராஜனின் ஆசிரியர்களும் அவரது அசுர தந்தையும் அவரது புத்தி எவ்வாறு களங்கம் அடைந்தது என்று கேட்க பிரகலாத மகாராஜன் பின் வருமாறு பதிலளித்தார். என்னை பொறுத்தவரை என்னுடைய புத்தி ஒருபோதும் கலங்கவில்லை, மாறாக எனது ஆன்மீக குருவின் அருளாலும் என் பிரபுவான ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளாலும் யாரும் எனக்கு நண்பரோ அல்லது பகையோரோ இல்லை என்பதை இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன். நாம் அனைவரும் உண்மையில் ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய தொண்டர்கள் ஆவோம் அப்படின்னு சொல்றார் பிரகலாதன். எதிரி மற்றும் நண்பர் என்ற அடிப்படையில் எப்பொழுதும் சிந்திக்கும் நபர்கள் தங்களுக்குள்ளேயே இருக்கும் பரமபுருஷ பகவானை கண்டறிய முடியாது. இதெல்லாம் தாண்டி வரணும். சொல்லுவோம் இல்லையா, துவந்துவம்னு சொல்லுவோம். துவந்துவம், துவந்துவம்னா இருமைன்னு அர்த்தம், டியூவாலிட்டிம்பாங்க இங்கிலீஷ்ல. இரவு பகல், இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம், இந்த மாதிரி இருமையில இருந்து நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த பௌதிக லோகத்துல எல்லாமே இருமை தான், பிடிச்சவன் பிடிக்காதவன், எதிரி நண்பன், இந்த மாதிரி இருமையிலேயே பாதிக்கப்பட்டுக்கணும். சோ இதெல்லாம் தாண்டி வரக்கூடிய நிலை தான் பக்தி, பக்தியோட நிலை. சோ அந்த பக்தி நிலையில உயர்ந்தோம்னா இதெல்லாம் வந்து நம்ம பாதிக்காது பெருசா. இவன் பிடிச்சவன் பிடிக்காதவன், இது பிடிக்கும் அது பிடிக்காது, எதிரி அவன் நண்பன், இது வெற்றி தோல்வி எல்லாம் சமமா பாதிப்பாங்க. வெற்றி கிடைச்சாலும் ஓகே, அதுவும் நிரந்தரம் கிடையாது, கொஞ்ச நாளைக்கு தான். தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, இதையும் பொறுத்துப்போம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இதுவும் தற்காலிகம் தான் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ஆன்மீக லோகத்துல வைகுண்ட லோகத்துல இதெல்லாம் கிடையவே கிடையாது, இதெல்லாம் ஒரே ஒரு சிந்தனை தான், பகவானுக்கு எப்படி சேவை செய்யறது அப்படின்னு. இங்க ஏன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதுன்னா, நமக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும்னு ஒருத்தர் நினைக்கிறோம், நம்ம எல்லாருமே நினைக்கிறோம், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும் போதுதான் அப்பதான் வந்து இந்த லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாம் வருது. வைகுண்டத்துல அதுக்கு அது இடமே கிடையாது. ஏன்னா பகவானுக்கு எப்படி திருப்திப்படுத்துறது, பகவானுக்கு என்ன தேவைப்படும், இப்போ இந்த நேரத்துல பகவானுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அதே சிந்தனை இருக்கும்போது எனக்கு நான் எனது என்ற சிந்தனையே இருக்காது. அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த துவந்தத்தை தாண்டி நிர்துவந்துவான்னு சொல்லுவாங்க. நிர்துவந்துவம் அபவ் டியூவாலிட்டி, அந்த இருமையிலிருந்து வெளிப்பட்டு விடுபட்டு நிம்மதியான நிலை அது. ஒரு காந்த கல்லினால் ஈர்க்கப்பட்டு இரும்பு தானாகவே காந்தத்தை நோக்கி நகர்வது போலவே என்னுடைய உணர்வும் பகவான் விஷ்ணுவின் விருப்பத்தால் மாற்றப்பட்டு சக்கரபாணியான அவரால் ஈர்க்கப்பட்டுள்ளது. சண்டனும் அமர்க்கனும் தங்கள் சீடனான அவரை பல வழிகளில் தண்டித்தும் பயமுறுத்தியும் அவருக்கு தர்ம வழி, பொருளாதார முன்னேற்றம் மற்றும் புலனின்ப ஆகியவை பற்றி போதிக்க ஆரம்பித்தனர். இவ்வாறு தான் அவருக்கு அவர்கள் கல்வி போதித்தனர். சோ அவங்களுடைய குரு இவர் நியமிச்சிருக்கார் குருன்னு சொல்லிட்டு சண்டன் அமர்க்கன், அவங்க எப்படி எப்படியோ சொல்லுறாங்க, எப்படியோ மாத்துறாங்க, ஆனா குழந்தைய மாத்த முடியல. ஏன்னா குழந்தை ரொம்ப தெளிவா இருக்கு, பக்தியில வந்து உறுதியா இருக்கு, பகவானுக்கு பக்தி பண்றதுதான் உண்மையான ஆனந்தமே தவிர மாத்தியது மத்ததெல்லாம் வந்து தற்காலிக அழியக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கறதுல வந்து அந்த குழந்தை வந்து அவ்வளவு தெளிவா இருக்கான். பிரகலாதருக்கு பாத்தீங்கன்னா அப்பதான் கிட்டத்தட்ட 5 வயசு தான் இருக்கும் பிரகலாதருக்கு, சின்ன குழந்தை, ஆனா அந்த வயசுலயே அவ்வளவு பக்தி அவருக்கு. மீண்டும் இரணியகசிபு பிரகலாதனை தன் மடியில் உட்கார வைத்து கொண்டு, இவ்வளவு காலமாக நீ உனது ஆசிரியர்களிடமிருந்து பல விஷயங்களை கேட்டறிந்தாய், அந்த அறிவில் எது சிறந்தது என்று நீ நினைக்கிறாயோ அதை இப்பொழுது கூறுவாயாக அப்படின்னு சொல்ற. சோ கொஞ்ச நாள் ஆச்சு, திருப்பியும் குருகுலத்துல கொண்டு போய் விட்டாரு, கொண்டு போய் விட்டு சண்டை அமக்கணும்னு நிறைய கத்துறாங்க விஷயங்கள்லாம்.
சரி இப்போ அது பையன் தெரிஞ்சிருப்பான் சரியா தெளிவாயிடும் சொல்லிட்டு திரும்பி கூப்பிடுற, திரும்பி கூப்பிட்டு குழந்தைய மடியில உட்கார வச்சு கேக்குற, எதுப்பா உயர்ந்தது நினைச்சுக்கிற நீ சொல்ல, நீ கேட்டதுலயே எதுப்பா ரொம்ப உயர்ந்த விஷயம்னு சொல்லுப்பாங்க. இப்ப சொல்ல போறாரு பாருங்க, ஒன்பது வகையான பக்தி தொண்டு சொல்ற பிரகலாதம். ஸ்ரீ பிரகலாத் உவாச்ச, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இதி பும்சார் பிதா விஷ்ணு பக்தி நவலக்ஷணா கிரியேத பகவதி அத்தா தன்மன் ஏகி தீதம் உத்தமம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சோ மொத்தம் ஒன்பது வகையான பக்தி தொண்டு இருக்கு, இதுதான் உயர்ந்த விஷயம் அப்படின்னு சொல்ற. இரண்டிகசிபுக்கு தாங்களே ஆத்திரமா வருது சொல்றாரு பாருங்க. சிரவணம், சிரவணம்னா காதால கேட்பது. சோ அந்த ஒன்பது விஷயம் சொல்றாரு, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். பிரகலாத் மகாராஜ் கூறினார், பகவான் விஷ்ணுவின் உன்னதமான நாமம் ரூபம் குணங்கள் உபகரணங்கள் மற்றும் லீலைகள் ஆகியவற்றை பற்றி கேட்டல் மற்றும் பாடுதல், அவற்றை நினைத்து கொண்டிருந்தல், பகவானின் தாமரை பாதங்களுக்கு தொண்டு செய்தல், பகவானுக்கு பதினாறு வகையான உபச்சாரத்தை செய்தல், பகவானை துதித்தல், அவரது சேவகனாய் இருத்தல், பகவானை தனது உற்ற நண்பராக நினைத்தல், அனைத்தையும் அவருக்கு அர்ப்பணம் செய்தல், அதாவது மனம் வாக்கு காயம் ஆகியவற்றினால் அவருக்கு சேவை செய்தல் ஆகிய இந்த ஒன்பது முறைகள் தூய பக்தி தொண்டுகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்பா கேக்குறார், எதுப்பா உயர்ந்தது எதுப்பா நீ கத்துட்டேன்னா சொல்றாரு, இந்த மாதிரி ஒன்பது விஷயங்கள் இருக்கு பகவானுக்கு பக்தி பண்றதுக்கு, இந்த பக்தி முறைதான் உயர்ந்தது நான் கத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற. சோ இதெல்லாம் என்னங்கிறத வீட்டுல பாப்போம். நம்ம ஒன்பது வகையான பக்தி தொண்டு எல்லாரும் குறிச்சுக்கோங்க. முன்னாடியே பத்தி நான் பேசிக்கிறேன் ஒரு கிளாஸ்ல. சிரவணம், சிரவணம்னா காதால கேட்கறது, காதால கேட்காம இருக்க முடியாது, நிறைய விஷயம் கேட்போம், இவங்களை பத்தி கேட்போம், அவங்களை பத்தி கேட்போம், இவரை பத்தி அவரை பத்தி இது அதுன்னு கேட்டே இருப்போம். இந்த காது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா முக்கியமா வந்து பகவானோட லீலைகள். பகவானுக்கு நாலு விஷயங்கள் இருக்கு, நாம ரூப குண லீலா, பகவானுடைய நாமத்தோட மகிமை எப்பேற்பட்டது, பகவானுடைய ரூபம் எவ்வளவு அழகானது, பகவானுடைய லீலைகள்லாம் எவ்வளவு அற்புதமானது, அப்புறம் பகவானுடைய குணங்கள் எப்பேற்பட்ட குணங்கள், பகவானுடைய குணங்கள், இதை பத்தி எல்லாம் கேட்கறதுக்கு தான் அந்த காதே கொடுக்கப்பட்டிருக்கு. சிரவணம்னா காதால கேட்பது. விஷ்ணுவின் புனித நாமத்தை காதால் கேட்பது பக்தி தொண்டியின் தொடக்கமாகும், இது அவசியமானது. நம்ம எல்லாமே வாழ்க்கையில முதல்ல கேட்டு கேட்டு தான் தெரிஞ்சுக்கிறோம். குழந்தைக்கே பாத்தீங்கன்னா அப்பா அம்மா சொல்றாங்க, அம்மான்னு சொல்லு அப்பான்னு சொல்லுங்கிறாங்க, சொல்லும் போது காதால கேக்குது. சோ காதால கேட்டு கேட்டுதான் நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையிலே கத்துக்கிறோம். சோ அதே மாதிரி இந்த ஆன்மீக விஷயமும் வந்து கரெக்டான சரியான குருட்டேந்து வந்து சரியான விஷயங்களை காதால கேட்க ஆரம்பிக்கணும், முக்கியமா பகவானை பத்தி கேட்க ஆரம்பிக்கணும். ஸ்ரீமத் பாகவதத்தின் உரையிலிருந்து கேட்பது மிக முக்கியமான செவிப்புலன் செயல்முறையாக கருதப்படுகிறது. சோ நமக்கு ஐம்புலன்கள் இருக்கு, அதுல வந்து காது வந்து எப்படி இது பண்ணணும்னா பகவானை பத்தி கேட்டு 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 அதுக்குதான் வந்து உபயோகப்படுத்தும், அதுக்குதான் இந்த காது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சிரவணம், ரெண்டாவது வந்து கீர்த்தனம், பகவானை பத்தி பாடுறது, பகவானை பத்தி பேசுறது, முக்கியமா பகவானுடைய நாம ஜபம் பண்றது, பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்றது, அப்புறம் பகவான் சொன்ன போதனைகள் பகவத்கீதை படிக்கிறது, அப்புறம் பகவானை பற்றி மற்ற பக்தர்கள்லாம் சொன்னக்கூடிய போதனை விஷயங்கள் ஸ்ரீமத் பாகவதம் இதை படிக்கிறது, இதுதான் கீர்த்தனம்னா வாயால சொல்றது. பரமபுருஷ பகவானின் புனித நாமத்தை மிகவும் சத்தமாக உச்சரிக்க வேண்டும். ஒரு பக்தர் புல்லை விட மிகவும் தாழ்மையுடனும் நடந்து கொள்வதன் மூலம் மரத்தை போல சகிப்பு தன்மையுடனும், சோ வேதம் சொல்றது, பகவான் சொல்றார், சைதன்ய மகாபிரபு சொல்றார், திருநாதப்பி சுனிச்சேன தரோரப்பி சகிஷ்ணா, புல்லை விட தாழ்மா அப்படின்னா புல்லு வந்து ரொம்ப பணிவா இருக்கும், ஏன்னா எல்லாரும் புல்ல முதிப்போம், நம்ம காலால முதிப்படும், ஆனா முதிப்பட்டா கூட புல்லு வந்து திருப்பி எதிர்க்காது, நம்மள குத்தாது, முள்ளு மாதிரி கல்ல காலில் குத்தாது, இன்னும் காலுக்கு மெத்தையா இருக்கும், தன்னை பணியை வச்சு தன்னை குடிஞ்சுட்டு யார் தன்னை முதிக்கிறாங்களோ அவங்களுக்கே மெத்தையா இருக்கும், சோ அந்த மாதிரி பணிவா இருக்கும்ங்கிறாங்க. அப்புறம் வந்து மரத்தை விட பொறுமையா இருக்கும், மரம் தெரியும், மரம் வந்து கல்லால் அடிச்சாலும் சரி வெட்டாலும் சரி திருப்பி எதிர்த்து எதுவும் பண்ணாது, அதே சமயத்துல அது கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய கொடுக்கும், பழம் பூக்கள் நிழல் கொடுக்கும், வெயிலுக்கு மழைக்கு நிழல் கொடுக்கும், சோ அந்த மாதிரி வந்து மரத்தை போல பொறுமையாகவும் பிள்ளை கூட தாழ்மையாக இருந்தா என்ன ஆகும்னா அவங்களால வந்து பக்தி வந்து தொடர்ந்து செய்ய முடியும், ஏன்னா பக்தி வந்து ஒரே மனசு சஞ்சலமா இருந்தது ஒரே விரோதமா இருக்கு சண்டை போட்டுனே இருக்கேன்னா எப்படி பக்தி பண்ண முடியும்.
சோ மனசு அமைதி பெறணும்னா நம்ம முதல்ல நம்ம பணி வாங்கிக்கணும். நம்ம நான் உன்னோட பெரியவன் அப்படிங்கும் போது எனக்கு கோவமே வரும். நான் எல்லாரோடய தாழ்ந்தவன் அப்படிங்கறத உள்ளுக்குள்ள கொண்டு வரணும். எல்லார்ட்டையும் பணிவா இருக்க முயற்சி பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் அனாவசியம் வந்து அனாவசியமா பேசுறது அனாவசிய விஷயம் கேட்கறத வந்து அவாய்ட் பண்ணாலும் நமக்கு வந்து வாழ்க்கையில பிரச்சனையே வராது. இன்னொருத்தரை பத்தி சொல்லும்போது ஜாலியா கேட்போம், பட் நம்மளை பத்தி இன்னொருத்தர் சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அந்த மாதிரிதான் வந்து இந்த கர்மாங்கிறது செயல்படும். வேறு யாரிடம் அனைவருக்கும் மரியாதை செலுத்துவதன் மூலமும் வேறு யாரிடமிருந்தும் மரியாதை எதிர்பார்க்காமல் பரமபுருஷ பகவானின் புனித நாமத்தை மிகவும் சுத்தமாக சத்தமாக உச்சரிக்க வேண்டும். சோ கீர்த்தனம்னா முக்கியமா வந்து நாமஜபம், பகவானை பத்தி பேசுறது, பகவானை பத்தி படிக்கிறது தான் சிரவணம் கீர்த்தனம். அப்புறம் ஸ்மரணம், இதெல்லாம் பண்ணாக்கும் ஸ்மரணம். ஸ்மரணம்னா ஞாபகம், பகவானுடைய சிந்தனை, பகவான் ஞாபகம் மனதுல வந்து புத்தியில வந்து பகவான். கேட்பதும் பாடுவதுமான முறைகளை தினமும் செய்து ஒருவன் தனது இதயத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு பிறகு ஞாபகத்தில் வைத்தல் ஸ்மரணம் சிபார் செய்யப்படுகிறது. அது மூணாவது தொண்டு. அப்புறம் பாத சேவனம், ஒருவனது சுவைக்கும் பலத்திற்கும் ஏற்ப கேட்டல், பாடுதல், நினைவு கூறுதல் ஆகியவை பாத சேவனத்தில் தொடரப்பட வேண்டும். பகவானின் தாமரை பாதங்களை நினைப்பதில் தீவிர பற்று கொண்டிருப்பது பாத சேவனம் என்று அழைக்கப்படுகிறது. சோ பாத சேவனம்னா பகவானுடைய பாதங்களை நினைவு கொள்வது, அப்புறம் வந்து பகவானுக்கு சேவை செய்வது பாத சேவனம்னா பகவானுக்கு பூஜை பண்றதா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் பகவானுக்கு வந்து சேவை செய்வது. முக்கியமா பாத சேவனம்னா பகவானுக்கு பகவானுடைய பாதத்துல வந்து புஷ்பத்தை போடுறதும் சொல்லலாம், பகவானுடைய பாதத்தை நினைச்சுட்டு இருக்கிறதும் சொல்லலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாதத்தை வச்சு இது சொல்லுவாங்க கிரிவலம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து பகவான் எங்கெங்கெல்லாம் அவதாரம் பண்ணாரோ அந்த மாதிரி க்ஷேத்திரங்கள்லாம் போயிட்டு பிருந்தாவனம், மாயாபூர், பூரி இந்த மாதிரி இடங்கள், ஹரித்வார், ரிஷிகேஷ் இங்கெல்லாம் போயிட்டு பாத யாத்திரை போறது நம்மளுடைய பாதத்தால செய்வது. அதுவும் வந்து பாத சேவனம் தான், நம்மளுடைய பாதத்தை வச்சு பகவானுக்கு சேவை செய்யறது, பகவானுடைய ஸ்தலங்கள்லாம் போய் தரிசிப்பது, அதெல்லாம் வந்து பாத சேவனம். அப்புறம் அர்ச்சனம், நமக்கு தெரியும் அர்ச்சனம், பகவானை பூக்களால அர்ச்சனை பண்றது, பூஜை பண்றது, இதெல்லாம் வந்து அர்ச்சனம். ஊதுவத்தி காட்டுறது, ஆர்த்தி காட்டுறது, இதெல்லாம் வந்து அர்ச்சனம் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் அர்ச்சனை இல்லை. அப்புறம் வந்தனம், வந்தனம் வந்து பகவானுக்கு நமஸ்காரம் செய்யறது. ஆண்களா இருந்தா சாஷ்டாங்க நமஸ்காரம், தண்டவாத்னு சொல்லுவாங்க. தண்டவாத்னா தண்டவாத் பிரணாமம் அப்படிம்பாங்க. தண்டவாத்னா எப்படின்னா ஒரு கட்டை நீட்டு கட்டையை கீழே போட்டா எப்படி ஆகும், அப்படியே பிளாட்டா அப்படியே சாயம் இல்லை, அந்த மாதிரி வந்து தண்டவாத் பிரணாமம் ஆண்கள் பெண்கள். பெண்கள் வந்து அர்த்த வந்தனம், அர்த்த வந்தனம்னா பாதி வந்தனம், பாதி நமஸ்காரம் பண்ணா போகும் பெண்கள். சோ வந்தனம் செய்வது பகவானுக்கு. சோ இந்த மாதிரி வந்து ஒன்பது வகையான பக்தி வந்து சொல்றார். இதான் வந்து மிக மிக உயர்ந்த விஷயம் நான் கேட்டது அப்படிங்கிற யார் சொல்றார், பிரகலாதர் வந்து அவங்க அப்பா ஹிரண்யகசிபுட்ட சொல்லிட்டு இருக்கார் வந்தனம் செய்வது. அப்புறம் வந்து தாசியம், தாசியம்னா பகவானுக்கு சேவகனா இருக்கிறது. பகவானுடைய தாசிய பாவத்துல யார் இருக்காங்கன்னா ஆஞ்சநேயர், மிகச்சிறந்த பக்தர். பல்லாயிரக்கணக்கான பிரிவுகளுக்கு பிறகு தான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய சேவகன் என்பதை புரிந்து கொள்ளும் ஒருவனாக பிரபஞ்சத்தில் உள்ள மற்றவர்களையும் கடை தேற்ற முடியும். சோ அந்த மாதிரி தாசிய பாவத்துல இருந்தோம்னா பகவானுடைய நித்திய சேவகன் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு பகவானுக்கு என்றும் நித்தியமா சேவை செய்யறதான் என்னுடைய ஒரே கடமை அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா நம்மளால வந்து நம்மளும் பரிசுத்தம் ஆக முடியும், அடுத்தவங்களுக்கும் வந்து சொல்லித்தர முடியும் விஷயங்கள்லாம். சத்தியம், பகவானை நண்பனாக பாவிப்பது. தாசிய ரசம் என்பதற்கு மேலே உள்ள நிலையில் பக்தன் பரமபுருஷரை ஒரு நண்பராக ஏற்றுக்கொள்கிறான். இதில் சிறிதும் ஆச்சரியம் இல்லை, ஏனெனில் ஒரு பக்தன் இதயத்தில் தூய்மையுள்ளவனாக இருக்கும் பொழுது பரமபுருஷனிடம் உள்ள அவனது தன்னிச்சையான அன்பு வெளிப்படும். இதெல்லாம் எப்படி அடையும் அப்படின்னா அவங்கவங்க வந்து ஒருத்தருக்கும் ஒரு பாவம் இருக்கும். சில பேர் பகவானுக்கு வந்து தாசனா அனுப்பிச்சுப்பாங்க, சில பேர் பகவானை நண்பனா பாவிப்பாங்க, சில பேர் பகவானை குழந்தையா பாவிக்கலாம். யசோதா அம்மா நந்தகோபர் வந்து பகவானை குழந்தையா பாவிக்கிறாங்க. பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னைக்குமே வந்து தாசானும் தாசனாதான் இருக்கணும், தாசியம் தான் நம்ம பண்ணணும். நம்ம பண்ண வேண்டிய பக்தி தொண்டு வந்து என்னைக்கே வந்து நான் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து பகவான் நண்பன் நினைச்சுக்க முடியாது, பகவானை குழந்தையா பாவிக்க முடியாது, பகவானை கணவனாவோ காதலனாவோ பாவிக்க முடியாது. மாதுரி ரசத்துல இதெல்லாம் நமக்கு தகுதி கிடையாது. நம்மளுடைய தகுதி என்னன்னா தாசிய பாவம் தான் என்னைக்குமே.
தாசிய பாவத்துல பகவானுக்கு சேவனா பண்ணே வந்தோம்னா பின்னாடி வந்து நம்மளுடைய முக்தி அடையும் போது கோலோக விருந்தாவனம் போகும்போது அப்ப பகவான் வெளிப்படுத்துவார் நம்முடைய நிலை என்ன, தாசியமா சக்கியமா இல்ல வந்து மாதுரியமா அப்படிங்கறது பகவான் வெளிப்படுத்துவார். பட் நம்ம இப்ப வந்து நம்முடைய மனக்கற்பனை மூலமா வந்து நான் பகவான் நண்பனா பாவிக்கிறேன், நான் குழந்தையா பாவிக்கிறேன், இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. நம்மளுடைய நிலைக்கு ஏத்தாம நம்ம வந்து எப்ப என்ன பண்ணணும், தாசிய பாவமா பண்ணிட்டு இருக்கணும், தாசானு தாசனா பகவானுக்கு சேவை செஞ்சுட்டே இருக்கணும் தான். அதுதான் வந்து முறையான பக்தி. தாசிய ரசம் என்பதற்கு மேலாக சக்கிய ரசம் பகவான் நண்பனா பாவிக்கிறாங்க. அப்புறம் கடைசியா வந்து ஆத்ம நிவேதனம், முழு சரணாக அடைகிறது, தன்னை முழுசாக ஒப்படைக்கிறது. பகவானுக்கு சேவை செய்வதை தவிர வேறு உள்நோக்கம் இல்லாத ஒருவன் அனைத்தையும் பகவானுக்கு அர்ப்பணித்து அப்பரமபுருஷரை திருப்திப்படுத்தும் நோக்கத்திற்காக செயற்படும் பக்தரின் நிலையே ஆத்ம நிவேதனம் என்ற சொல் கூறப்படுகிறது. இத்தகைய ஒரு பக்தன் தன் எஜமானரால் நன்கு பராமரிக்கப்படும் ஒரு பசுவை போன்றவன் ஆவான். பகவான் சொல்ற அர்ஜுன்ட, சர்வதர்மான் பிரித்திஜ்ய மாமேகம் சரணம் பிரஜேகர். அர்ஜுனா எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரையும் விட்டு எங்கிட்ட வந்து சரண அடைஞ்சிரு அப்படிங்கிற மாம் ஏக்கம் அப்படிங்கிற அந்த மாதிரி வந்து பகவான் தன்னை முழுசா ஒப்படைக்கிறது சாமானிய விஷயம் இல்லை. வாயால சொல்லலாம் நான் பகவான் முழுசா சரண அடைஞ்சிட்டேன்ட்டு, பட் பிராக்டிக்கலா பார்த்தோம்னா முடியுமானா ரொம்ப கஷ்டம். பிராக்டிக்கலா எப்படி காட்டணும்னா 24/7 365 days ஃபுல்லா பகவான் ஸ்மரணத்திலேயே இருக்கணும். பகவானுக்கு என்ன பண்ணணும், பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாமா, பூஜை பண்ணலாமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, பகவானை பத்தி படிக்கலாமா, பகவான் பத்தி கேட்கலாமா, பகவான் நாமஜபம் பண்ணலாமா, ஸோ இந்த மாதிரி கொண்டு போகணும். அது வந்து உடனே முடியாது, நம்மளால பிராக்டிக்கலா முடியாது, நமக்கு நிறைய கடமைகள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். அதனால நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சமாவது நேரம் ஒதுக்கும், முதல்ல சுத்தமா நேரமே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து அடி முட்டாள்தனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 24 மணி நேரம் பகவான் கொடுத்துருக்காரு, அந்த 24 மணி நேரம் வந்து என்னுடைய உடல், என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய காசு பணம் பேர் புகழ்கள் இதுக்காகவே நான் செலவிட போறேன் அப்படின்னா வந்து நான் அடி முட்டாள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா மனுஷ பெரியோட உண்மையான நோக்கம் என்னன்னா நான் யார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது, எனக்கும் பகவானுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறது, அதுதான் முக்கியமான கொள்கை. அதனால என்ன பண்ணோம், எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி டெய்லி வந்து ஒரு 15 நிமிஷமோ இல்ல 1/2 மணி நேரமோ பகவானுக்கு ஒதுக்கியே ஆகணும். கொஞ்சம் பகவத்கீதை படிக்கிறது, கொஞ்சம் நாமஜபம் பண்ணியே ஆகணும். நாமஜபம் ஒரு மாலையாவது பண்ணி ஆகணும், 108 வாட்டி ஒரு மாலை, ஒரு 10 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் பகவானுக்கு ஒதுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10-15 நிமிஷம் பகவத்கீதை படிக்கணும் இல்ல பாகவதம் ஏதாவது படிச்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரி டெய்லி பண்ணாக்க பின்னாடி ஒரு நிலையில வந்து பகவான் என்ன பண்ணுவார், நம்மளுடைய கடமைகள்லாம் பகவானே வந்து கைட்டி விட்டுருது. இந்த கடமை கடமைன்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து பூர்வ ஜென்மத்துல நம்ம செஞ்ச கர்ம பலனால வரக்கூடிய விஷயங்கள், நம்முடைய தலையெழுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் தலையெழுத்து விதிக்கப்பட்டது. எல்லாருக்கும் எல்லா கடமையும் இருக்காங்க, சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு கடமையும் இருக்காது, வீட்டுல ஒரே பையனா இருப்பான். சில பேர் பாத்தீங்கன்னா மூத்த பையனா இருப்பான், கீழே வந்து 5 தங்கச்சி இருப்பாங்க, 4 தங்கச்சி இருப்பாங்க, எல்லாருக்கும் வந்து கரை சேர்க்கணும், எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி பொறுப்பு இருக்கும், அப்பா இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கடமை கடமைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப கடமையெல்லாம் இல்லையோ, ரொம்ப கமிட்மெண்ட்ஸ்லாம் இல்லையோ, நம்மளா தேவையில்லாம ஆர்டிபிஷியலா கமிட்மெண்ட்லாம் எழுத்து கூடாது, எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ குறைச்சுண்டு, எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ தேவையான அளவு சம்பாதிச்சுண்டு, தேவையான வாழ்க்கையை வளர்ந்துட்டு மற்றதெல்லாம் நிறைய நேரம் வந்து பக்தியில செலுத்தணும். அதுதான் வந்து உற்சாகம். இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா மத்ததெல்லாம் ஏன் முட்டாள்தனம் அப்படின்னா வந்து மத்ததெல்லாம் அழியக்கூடியவை. பிரகலாதான் சொல்றாரு இல்லையாங்க, மத்ததெல்லாம் வந்து முட்டாள்தனம், அழியக்கூடியது, எந்த நேரத்திலயும் வந்து அழியக்கூடியது. சோ அதுக்காக நேரம் ஒதுக்குறது வந்து முட்டாள்தனம். அதுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கணுமோ அதை முடி ஒதுக்கினா போறோம், நிறைய பக்தி பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஜென்மத்துல யாராவது எப்படி வரும்னு தெரியாது, ஒரு ஜென்மத்துல ஒரே கடமைகளா இருக்கும், எக்கச்சக்கமா இருக்கும், ஒரே பொறுப்பா இருக்கும், ஒரு ஜென்மத்துல ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கோமோ இல்லையோ கொஞ்சமாவது பக்தி பண்ணியே ஆகணும், அது புரிஞ்சுக்கணும். ஒரு 1/2 மணி நேரமாவது டெய்லி கொஞ்சம் பகவத்கீதை, கொஞ்சம் பாகவதம், கொஞ்சம் பகவான் நாமஜபம் பண்ணா என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜ்ல பகவான் வந்து இந்த நிலைக்கு, இந்த ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிற நிலைக்கு வந்து பகவான் நம்மளை வந்து கொண்டு வந்துடுவார். அவர் பார்த்து மற்றதெல்லாம், பட் நம்மளுடைய கடமை கொஞ்சம் செஞ்சா ஆகும். நமக்கு 2 கடமை இருக்கு, ஒன்னு ஆன்மீக கடமை, இன்னொன்னு பௌதிக கடமை. நம்ம எல்லாருமே பௌதிக கடமை பின்னாடி போயிட்டே இருக்கோம், அது பின்னாடியே போய் பிரயோஜனம் இல்லை, அது பண்ண வேண்டியது ஓரளவுக்கு ஓகே. பட் ஆனா வந்து அதே சமயத்துல ஆன்மீக கடமைகளும் சில இருக்கு, அதையும் பண்ணிதான் ஆகணும். அதுல முக்கியமான கடமை வந்து கடவுத்தத்தை ஹரி கீர்த்தனா, இந்த கலியுகத்துக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் வந்து
இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஜெபம் ஜெபம் செய்வது ரொம்ப முக்கியமானது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, 108 முறையாவது செஞ்சு ஆகணும், 10 நிமிஷம் ஒதுக்கணும். அப்பதான் நம்மளால வந்து பக்தியில கொஞ்சமா மேல வர முடியுமே தவிர, பெருமிட காலால கேட்டே இருந்தா கூட பிரயோஜனம் கிடையாது. நம்மளே இறங்கி டெய்லி ஒரு அரை மணி நேரம் பகவானுக்கு ஒதுக்கணும், முக்கியமா நாம ஜெபம் பண்ணி ஆகணும். அப்புறம் பகவானுக்கு முடிஞ்சா கொஞ்சம் கைங்கறி ஒரு ஊதுவத்தி காட்டுறது, ஒரு புஷ்பம் அள்ளி போடுறது, இதெல்லாம் பண்ணலாம். நாம ஜெபம் கண்டிப்பாக பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் கலியுகத்துக்கு பகவான் கொடுத்துருக்காரு, ஈஸியா நீ வீட்டுல இருந்தபடியே நீ காட்டுக்கெல்லாம் போவானா, தவெல்லாம் பண்ண வேணாம், இங்கே அங்கன்னு அலைய வேணாம், கஷ்டப்பட வேணாம், வீட்டை உட்காந்துருக்கியோ எங்க உட்காந்துருக்கியோ ஒரு 10 நிமிஷம் பகவானுடைய நாம ஜெபம் போனா போகும். அதுதான் ரெக்கமெண்டட் கலியுகத்துக்கு, பிரிஸ்கிரைப் பை த வேதாஸ். டாக்டர் போனா அந்த பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க, மெடிக்கல் ஷாப்லாம் போனா கேட்பாங்க இல்லையா, மெடிசன்ஸ் கேட்டாக்க சிலதான் பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துருவாங்க. டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணாம நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா நம்மளால பண்றது செல்ஃப் மெடிக்கேஷன். ஓரளவுக்கு சமயத்துல ஒர்க் அவுட் ஆகும், பட் சமயத்துக்கு முக்காசி வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதனாலதான் சொல்லுவாங்க செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்காதீங்க, டாக்டர்கிட்ட போங்க, டாக்டர் தான் தெரியும் என்ன வியாதின்ட்டு. நான் சும்மா போடலாம், வயிற்று வலி வந்தா இந்த வயிற்று வலிக்கு மந்திரி போடலான்ட்டு, பட் இந்த வயிற்று வலிக்கு மூல காரணம் என்ன, எதனால வயிற்று வலி வந்தது, ஏன்னா வயிற்று வலி வரதுக்கு 1000 காரணம் இருக்கு. ஸோ எதனால வந்தது அப்படிங்கிறது டாக்டர் தெரியும், அவர் பார்த்து அதுக்கே தான் மருந்து கொடுப்பாரு. அதே மாதிரிதான் இந்த காலகட்டத்துக்கு, இந்த கலியுகத்துல, இந்த மாதிரி நிலையில ஆயுசு ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துல என்ன எப்படி பக்தி பண்றது அப்படின்னா, வேதங்கள் பரிந்துரை செய்யறது தான், ஒரு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி பிரிஸ்கிரைப் பண்றது. கலவுத்தது ஹரி கீர்த்தனா, ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒண்ணு, திரித்தேய தியாகத்தோ விஷ்ணு, திரேதாயாம் எஜதோ மகை, துவாபரே பரிச்சரியாயாம் கலவுத்தது ஹரி கீர்த்தனா. சத்தியாயுகத்துல தியானம் செய்யுங்க, திரேதாயுகத்துல யாகம் செய்யுங்க, துவாபரயுகத்துல விக்கிர வழிபாடு செய்யுங்க, கலியுகத்துல நாம சங்கீர்த்தம் செய்யுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து பகவான் நாம ஜபத்தை கெட்டியா புடிங்க, டெய்லி பண்ண ஆரம்பிங்க. யாரெல்லாம் பண்ணலையோ டெய்லி ஒரு மாலை பண்ணுங்க, யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஒரு மாலையை ரெண்டு மாலையும் ஆக்குங்க, அப்படியே மேல மேல ஏத்துனே போகணும். பௌதிக விஷயத்துல நம்ம எப்படி பண்றோம் இல்லையா, வாழ்க்கையில வந்து நல்லா முன்னேறணும், நல்லா படிச்சு மேல வரணும், அப்புறம் ஆபீஸ்க்கு போனா ப்ரமோஷன் கிடைக்கணும், அந்த ப்ரமோஷனுக்கு எவ்வளவு உழைக்க முடியுமோ உழைக்கிறோம், எல்லாம் பண்றோம் இல்ல, அந்த மாதிரி வந்து இதுலயே முன்னேற முயற்சி பண்ணே இருக்கணும். ரெண்டும் ஈக்குவலா பேலன்ஸா கொண்டு போறதா மனுஷ வாழ்க்கை, தவிர ஒரே இதுல வந்து ஒரேடியா ஆன்மீகனும் போவானா, ஒரேடியா இதுன்னு போவானா, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். பௌதிகம் எல்லாரும் இயற்கையா போயிட்டே இருக்கும், அது கேட்கவே வேண்டாம், இப்படியாவது போறோம், பட் ஆன்மீகம் போட்ட விட்டுறோம். நம்ம ஆன்மீகத்துலயும் பௌதிகத்தை கொண்டு வந்துடுறோம், ஆன்மீகத்துல போனாலும் இத இவரை வேண்டினா என்ன கிடைக்கும், இவரை வேண்டினா ப்ரமோஷன் கிடைக்குமா, இவரை வேண்டினா இந்த ப்ரமோஷன், இதெல்லாமே நம்ம கர்மா கேட்ட மாதிரி, நம்ம உழைப்பு கேட்ட மாதிரி பகவானே கொடுத்துருவாரு, அதை நம்ம கவலைப்படவே வேண்டாம். நம்ம எதையுமே எதிர்பார்க்காம பக்தி பண்ணோம்னா பகவான் நமக்கு என்னெல்லாம் தேவையோ எப்ப தேவையோ எல்லாம் கொடுத்துருவார். அதனால வந்து தயவு செஞ்சு வந்து எல்லாருமே வந்து நாம ஜபத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க, அப்புறம் வந்து டெய்லி கொஞ்சம் பகவத்கீதை படிங்க, படிச்சுட்டு அப்புறம் வந்து எப்போதும் போல டவுட்ஸ் எல்லாம் அனுப்புங்க. சோ இந்த 9 வகை பக்தி தொண்டுல யார் வந்து சிறந்தவரா இருந்தாங்க, யார் வந்து எந்தெந்த பக்தி தொண்டு சிறந்தவரா இருந்தாங்க. சோ இந்த 9 வகையில நம்ம எல்லாமே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஏதாவது முக்கியமா ஒண்ணு பண்ணா போறோம். அதே முக்கியமானது இப்ப எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, சிரவணம் கீர்த்தனம், அது ரெண்டுதான் ரொம்ப முக்கியமானது. சிரவணம்னா காதால கேட்பது, கீர்த்தனம்னா வாயால பாடுவது சொல்வது. சோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமே. சோ பகவானை பத்தி கேட்டுட்டே இருக்கணும், பகவானை பத்தி படிச்சுட்டே இருக்கணும், பேசிட்டே இருக்கணும், பகவான் நாம ஜபத்தை வாயால சொல்லி காதால கேட்டுட்டே இருக்கணும். சோ யாரும் இது பண்ணாங்கன்னா பரிசித் மகராஜ். பரிசித் மகராஜ் என்ன பண்ணார், கேட்கும் முறை சிரவணம் வந்து பரிசித் மகராஜ், அவர் தான் வந்து உயர்ந்தவர் இல்லை. ஏன்னா நம்மளே பாக்குறோம் இல்லையா, பரிசித் மகராஜ் தான் காதால கேட்கிறார். யார் சொல்லி கேட்கிறார், சுகதேவ கோஸ்வாமி சொல்லி பரிசித் மகராஜ் கேட்கிறார். சோ கேட்டு கேட்டே வந்து பக்தியில உயர்ந்த நிலையில இருந்தவர் வந்து பரிசித் மகராஜ். சுகதேவ கோஸ்வாமி வந்து வாயால சொல்லி சொல்லியே கீர்த்தனம் செஞ்சு கொண்டே வந்து மிக உயர்ந்தவர் ஆனார். பரிசித் மகராஜ் கேட்கும் முறையினாலேயே முக்தி அடைந்தார். சுகதேவ கோஸ்வாமி கீர்த்தனையின் மூலமாகவே முக்தி அடைந்தார். பிரகலாத் மகாராஜா மரணையினால் முக்தி அடைந்தார். பிரகலாதர் பாக்குறோம், பிரகலாதர் வந்து ஞாபகம், பகவானுடைய சிந்தனையிலேயே இருந்தார் எப்போதுமே. சோ ஞாபகம் வச்சுட்டே பண்ணிட்டார். நமக்கெல்லாம் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே கஷ்டமானதுதான், ஸ்மரணம் கீர்த்தனம் விச்சு ஸ்மரணம் இதெல்லாம் கஷ்டம். பட் முதல் ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா, சிரவணம் கீர்த்தனம், பகவானை பத்தி கேட்கலாம் ஈஸியா, அப்புறம் பகவானை பத்தி பேசலாம், கொஞ்சம் படிக்கலாம், கொஞ்சம் இதெல்லாம் பண்ணலாம். இது ரெண்டும் ரொம்ப ஈஸியான விஷயம் கலியுகத்துக்கு. அப்புறம் லக்ஷ்மி தேவி வந்து பாதம் சேவனம், பகவானுக்கு பாதம் சேவனம் யார் செய்யறாங்க, பகவானுடைய பாதத்தை மசாஜ் பண்ணி விட்டு பாதத்தையே எப்போதும் கெட்டியா பிடிச்சிருக்க லக்ஷ்மி தேவி. அதனாலதான் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் பொங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா பகவான் விஷ்ணுட சரணடையும்.
லட்சுமி கடாட்சம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். வெறும் லட்சுமியை மட்டும் கொண்டாடினோம்னா லட்சுமிக்கு திருப்தி கிடைக்காது. உண்மையான லட்சுமி கடாட்சம் பொங்கலும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா பகவான் விஷ்ணுக்கு சேவை செய்யணும். ஏன்னா லட்சுமி தேவியே விஷ்ணுவோட பாதத்தானே பிடிச்சிட்டு இருக்காங்க. சோ அதனால வந்து அப்படிதான் வந்து முறையா வந்து வணங்கணும். பகவானை விட்டுட்டு யாரையும் வணங்கி பேசல. பிருத்து மகாராஜர் முன்னாடியே பார்த்தோம், பிருத்து மகாராஜர் கதையெல்லாம் பார்த்தோம். அவர் வந்து அர்ச்சனம் அர்ச்சனம் வழியில வந்து உயர்ந்தவர், அது வழியா முக்தி அடைஞ்சார். அப்புறம் அக்ரூர், அக்ரூர் தான் வந்து கம்சனோட இதுல சபையில இருப்பார். அவர் தான் வந்து கிருஷ்ணரையும் பலராமரையும் கூட்டு வருவார். விருந்தாவனத்துல இருந்து மதுராக்கு வந்து அக்ரூர் தான் கூட்டு வருவார். அவர் வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சோத்திரம் பாடுவது, மந்திரம் செய்வது, அதுல வந்து கை தேர்றார். அது மூலமாவே வந்து முக்தி அடைஞ்சார். அர்ஜுனன் நமக்கு தெரியும் பகவானை நண்பனா பாவிக்கூடிய சக்கிய பாவம் சக்கியர். அப்புறம் ஹனுமான் நான் சொன்ன மாதிரி தாசிய பாவம். அப்புறம் ஆத்ம நிவேதனம் தன்னையே முழுசா ஒப்படைச்சது யாருன்னா பலி மகாராஜன். அந்த பகவான் பாமன் அவதாரம் எடுக்கும் போது பார்த்தோம் இல்லையா, பலி மகாராஜ் வந்து மூன்றடி மண்ணு கேட்கிறார். முதல் அடி வந்து பூமி அழுந்துடுறாரு, ரெண்டாவது அடி வானத்தை அழுந்துடுறாரு, மூணாவது அடி எங்கன்னு வைக்கிறதுனே பலி மகாராஜ் தன்னையே கொடுத்துடுறாரு, தன்னையே ஒப்படைச்சிடுறாரு. ஸோ பகவான் பாதத்தை வந்து அவர் மேல வச்சு அவருக்கு வந்து பூலோக கீழ்லோகத்துல வந்து சுத்தல் லோகத்தை கொடுத்துடுறாரு. பலி மகாராஜ ஆத்ம நிவேதனம் முழு சரணாகுது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்பது வயன பக்தி தொண்டை சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இந்த ஒன்பது பக்தி தொண்டு தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி பிரகலாதர் வந்து ஹிரண்ய கசிப்பு சொல்றார். ஸோ அதுல யாரெல்லாம் உயர்ந்தது தான் பார்த்துருக்கோம். பட்சித் மகாராஜ் வந்து சிரவணம், சுக்தேவ கோஸ்வாமி கீர்த்தனம், பிரகலாத் மகாராஜ் ஸ்மரணம், லக்ஷ்மி தேவி பாத சேவனம், ருத்து மகாராஜ் அர்ச்சனம், அக்ரூர வந்தனம், அர்ஜுனன் சக்கியம், அனுமான் தாசியம், பலி மகாராஜ் வந்து ஆத்ம நிவேதனம். இதை பிரகலாதனிடம் கேட்ட பின் எவ்வாறு ஹிரண்யகசிப்பு எதிர்கொண்டார் அப்படிங்கறத வந்து அடுத்த வகுப்பில் தொடரும். பார்த்தாலும் பார்ப்போம். இந்த மாதிரி கேட்டு ஹிரண்யகசிப்பு ஒரே ஷாக் ஆயிடுறோம். என்னடாது பையனை வந்து எவ்வளவு பண்ணியும் தேத்த முடியலையே, நம்ம பக்கமே வரமாட்டேங்கிறானே அப்படின்ட்டு நம்மளே பார்ப்போம். இந்த காலத்திலேயே இந்த காலத்திலயே அப்படிதான் இருக்கும். இந்த காலத்திலயே குழந்தைங்களா பக்தி பண்ண ஆரம்பிச்சாலே அப்பா அம்மா எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. கொஞ்சம் நாம ஜபம் ஏதாவது பசங்க பண்ணிட்டுனா ஐயோ என் பையன் வந்து வாழ்க்கை அனுபவிக்காம போயிடுவானோ, நேரம் அங்க போயிடுறாங்க எல்லாருமே. முதல்ல புரிஞ்சுக்கணும், பக்தி கொஞ்சமாவது பண்ணா மட்டும்தான் இந்த காலத்து குழந்தைகள் எல்லாருமே வந்து ஒரு மனுஷனாவது வாழ்வாங்க. ஒரு மனுஷனா முறையா வாழறதுக்கு தான் அந்த பக்தியை தவிர எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசம் போறதுக்கு பக்தி கிடையாது. புரிஞ்சுக்கணும், சன்னியாசங்கிறது லேசப்பட்ட விஷயம் இல்லை, யாரும் வாங்க மாட்டாங்க, யாரும் பண்ண மாட்டாங்க. அதனால வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் பக்தியை சொல்லிக் கொடுங்க எல்லாருமே, நம்மளும் கத்துக்கணும், குழந்தைகள் சுத்தணும். குழந்தைகளுக்கு அஞ்சு வயசுல அது பிரகலாதர் மாதிரி ஆரம்பிக்கணும். பிரகலாதரே சொல்றாரு கௌமாரம் ஆசிரியர் பாக்கியம், அஞ்சு வயசுல இந்த பக்தியை ஆரம்பிச்சியானா படிப்படியா வயசா வயசா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பகவான் மேல கடைசி காலத்துல பகவான் ஸ்மரணத்தோட நம்ம வந்து உடலை விட்டு போகலாங்கிற. அதனால வந்து இதே மாதிரிதான் வந்து இந்த காலத்து அப்பா அம்மாவும் இருக்காங்க. குழந்தைங்க ஏதாவது பக்தி கித்தி சினிமாவுக்கு போனா கலவட மாட்டாங்க, வேற எங்கேயாவது பண்ணா கூட கலவட மாட்டாங்க. ஆனா பக்தி கித்தின்னு பசங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஐயோ என் பையன் போயிடுவானோ, என் பையன் வாழ்க்கையை அனுபவிக்காம போயிடுவானு கிடையவே கிடையாது. பக்தி வந்து அப்படி கிடையவே கிடையாது, புரிஞ்சுக்கணும். பக்தி பண்றாங்க எல்லாருமே வந்து நல்ல கல்யாண காட்சி பண்ணிட்டு கிரகஸ்தாசிரமத்துல தான் இருக்காங்க. எல்லாருமே அப்படிதான் இருக்கும், சந்தோஷமா எல்லாமே அனுபவிக்கலாம். ஆனா அதே சமயத்துல பக்தியும் தீவிரமா முக்கியமா எடுத்துக்கணும் வாழ்க்கையில், அவ்வளவுதானே தவிர எல்லாத்தையும் விட்டுட்டு போறது பக்தி கிடையாது. அதனால சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் பக்தி சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல குடிமகன்களா நல்ல மனுஷங்களா வந்து வளர்ந்து நல்லபடியா இருப்பாங்க. எல்லாத்துலயும் வெற்றி, பௌதிகத்திலயும் வெற்றி கிடைக்கும், ஆன்மீகத்திலயும் வெற்றி அடையும். நம்ம வந்து அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். பகவத்கீதை பாகவதம் புக்கு, அப்புறம் நாம ஜபம் பண்றதுக்கு ஜப மாலை வேணும்னா வந்து இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஜகத்குரு ஸ்ரீ பிரபுபாத் கிஜை. கந்த்ரா ஸ்ரீமத் பாகவதம் கிஜை. ஹரே கிருஷ்ணா.